இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மறைவாய் உள்ளதை காணும் உன் தந்தையும் உங்களுக்கு கைமாறு அளிப்பார். இந்த தினம் நாம் என்ன சிந்திக்கிறோம்? நற்செயல்கள் செய்யணும். நற்செயல்கள் எப்படி செய்யணும்? மறைவாய் செய்யணும். மறைவான நற்செயல்கள் மறைவாக செய்கிற பொழுது கைமாறு, நிறைய கைமாறு உண்டு. நிறைய கைமாறு எங்கு உண்டு? விண்ணகத்தில் உள்ள தந்தை அதை தருவார். அதை நினைச்சு பார்க்க, சில கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க. சில கோயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா யாராவது டொனேஷன் பண்ணியிருப்பாங்க. டொனேஷன் பண்ண உடனே என்ன பண்ணிடுவாங்க? அவங்க பேரை பெருசாக போட்டு அங்கே வச்சுருப்பாங்க. பேர் பெருசாக ஏன் போட்டுருக்கிறாங்கன்னா தம்பட்டம் அடிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஆண்டவர் இயேசு சொல்கிறாரு பாருங்கள், காணிக்க கொடுத்துட்டுனா அது உங்கள் காணிக்க கொடுத்ததாச்சு. சில பேர் உண்டியலில் போட்டு, நான் உண்டியலில் போட்டேன் உண்டியலில் போட்டேன் அப்படின்னு பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் தவறான. ஒன்று கோயிலுக்கு கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு, அது உங்கள் பொருள் கிடையாது. நீங்கள் கொடுத்துட்டு உங்கள் பொருள் அங்கே இருக்குன்னா இன்னும் உங்கள் பொருள் உங்ககிட்டே தான் இருக்குது, கோயிலில் வந்து சேரலன்னு அர்த்தம். ஆண்டவர்கிட்ட போய் சேரலை. எனவே தான் நம்ம கொடுக்கிற பொழுது, நற்செயல் செய்கிற போது எப்படி இருக்கணும் அப்படி என்று ஆண்டவர் தாமே என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நற்செயல்கள், இன்னைக்கு நற்செயல்களை பற்றி பார்க்குறோம். என்ன நற்செயல்கள்? ஆண்டவர் எந்த நற்செயல்களை பற்றி இன்னைக்கு மூன்று நற்செயல்களை சொல்லுகிறார். மூன்று நற்செயல்கள் எது? நன்மையான செயல்கள் எது, எவை அப்படின்னு பார்க்குறப்ப, எது? தர்மம். தர்மம் செய்யணும். இந்த உலகத்தில் நாம் என்ன செய்யணும்? உதவி செய்யணும், தர்மம் செய்யணும். தர்மம் என்பது எதிர்பாராமல் செய்வது. அவங்க செய்வாங்கன்னு செய்யறத தர்மம் கிடையாது. செய்ய முடியாதவங்களுக்கு செய்வது தான் தர்மம். உதவும் யாருமே இல்லையே அப்படி என்பவர்களுக்கு கொடுப்பது தான் தர்மம். அவங்களால நமக்கு திரும்ப கைமாறு கொடுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நாம் உதவி செய்யணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும், அவங்களுக்கு உதவி தர்மம் செய்யணும், ஏதாவது பண உதவி செய்யணும், நெருக்கடியில் உதவி செய்யணும். இதுதான் தர்மம். எனவே நம்முடைய வாழ்க்கையில் இதை நாம் செய்கிறோம். சில பேர் நல்லா தான் செய்கிறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்க? எல்லாருக்கும் அப்படியே நாலு பேர் பார்க்குறாங்களான்னு பார்த்துக்கிட்டே செய்வாங்க. அவங்க பார்க்குறாங்களா சுற்றி, இப்போ தர்மம் காசு கொடுக்க போகிறாங்க, அப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே ஒருத்தர் கோயிலில் ஒரு அப்படியே எடுக்கிறார், ஒரு 2000 ரூபா நோட்டு எடுத்து அப்படி இப்படி நாலு பார்வை பார்த்துட்டு உண்டியில் போடுறார். அது தர்மம் கிடையாது, கிடையாது. மற்றவங்களுக்கு அப்படியே எல்லாரும் பார்க்குறப்ப அப்படியே வாங்க அப்படின்னு சொல்லி கொடுப்பது அது தர்மம் கிடையாது. ஒரு ஐயா எனக்கு தெரியும், நல்ல ஒரு ஆளை கூப்பிட்டாரு, நல்ல டிப்டாப் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்து போட்டார். ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பார்த்தீங்களா, நான் எப்படிப்பட்டவருக்கு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன், அது தர்மம் கிடையாது. நாம் மற்றவங்க பார்க்கும் விதத்தில் எந்த காரியம் செய்தாலும் அந்த நற்செயல் கிடையாது. வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்போ தர்மம் செய்கிற போது எப்படி இருக்கணும்? மறைவாய் செய்யணும். ஜெபிப்பது கிறிஸ்தவங்களுக்கு என்ன வேலை? ஜெபிக்கிறது தான் கிறிஸ்தவங்க வேலை. அது எப்படி ஜெபிக்கணும்? அப்படியே மணிக்கணக்காக கோயிலில் போய் உட்காந்துக்கிட்டு மணி உருட்டிக்கிட்டே இருக்கணும். எவ்வளோ பேரும் அந்த அம்மா பாரு எவ்வளோ மணி உருட்டுறாங்க, உருட்டிக்கிட்டே இருக்கிறாங்க, கை கூட தேஞ்சு போச்சு அப்படின்னு மற்றவங்க சொல்கிற அளவுக்கு அங்கே உருட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. மறைவாய் ஜெபிக்கணும், வீட்டில் இருந்து ஜெபிக்கணும், கோயிலில் ஜெபிக்கணும், அறையை அத்துக்கிட்டு ஜெபிக்கணும், உள்ளறையில் மனசில் ஜெபிக்கணும். ஆண்டவர் எப்படியெல்லாம் நற்செயல் ஜெபிப்பது ஒரு நற்செயல். அந்த நல்ல செயலை அதை நல்ல முறையில் செய்யணும். நான் எப்படி ஜெபிக்கிறேன்? காலையில் ஏஞ்சி ஜெபிக்கிறேன், என் பிள்ளைங்களை நினச்சி ஜெபிக்கிறேன் அப்படின்னு நாம் சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது. எனவே சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணக்கூடாது. மறைவாய் ஜெபிக்கணும், தந்தைக்கு தெரியணும், மற்ற யாருக்கும் தெரியக்கூடாது. அதுதான் ஜெபம். மறைவாய் ஜெபிக்கிற நற்செயல் ஒரு ஆசிர் கைமாறு கிடைக்கும். அடுத்ததான் ஆண்டவர் இன்னொரு காரியம் சொல்கிறார், உபவாசம். நம்முடைய வாழ்க்கையில் தேவை உபவாசம். நோன்பு இருக்கணும். நோன்பு இருக்கிறப்ப அப்படியே பட்டை அடிச்சுக்கிட்டு நல்லா அப்படியே தூங்கின மூஞ்சியோடு இருந்துக்கிட்டு இன்றைக்கி உபவாசம் இருக்கிறேன் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு நாலு பேர் பார்க்குறப்பல, என்னடி இப்படி இருக்கிறேன், ஏய் இன்றைக்கி உபவாசம் இருக்கிறேன்டி, ஐயோயோ மூஞ்சி முகரெல்லாம் இப்படி இருக்குது. ஆண்டவர் இதெல்லாம் பார்க்கல. நீங்கள் உபவாசம் இருக்கிறது யாருக்கும் தெரியக்கூடாது, நோன்பு இருப்பது தெரியக்கூடாது. மறைவாய் செய்யணும் இந்த நற்செயல். இப்படி தர்மம், ஜபம், நோன்பு, இதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார். இது நம்முடைய வாழ்வின் அடிப்படை நற்செயல்கள். பிரைஸ் தி லார்ட்.
பாருங்க, ஆண்டவர் மத்தேயு நற்செய்தியில் இந்த தொடக்கத்தில் என்ன சொல்றார், நீங்கள் உலகிற்கு மண்ணுலகிற்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகிற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உப்பு போல ஒளி போல இருக்கணும், சுவை கொடுக்கணும், வாழ்வு கொடுக்கணும், நல்லது செய்யணும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்லிட்டு, மக்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். அப்போ யார் நல்லவர், கடவுள் நல்லவர், அவர் என்ன செய்கிறார், நன்மை செய்கிறார். அப்போ நாம் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும், நன்மை செய்யணும். நற்செயல் புரிவதற்கென்றே நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். எபேசியர் 2:10 இறைவார்த்தை, பவுலடிகள் எபேசியருக்கு எழுதிய 2:10 ஏனெனில் நாம் கடவுளின் கை வேலைப்பாடு, நற்செயல் புரிவதற்கென்று கிறிஸ்து இயேசுவின் வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, நாம் அதுக்காக தான் படைக்கப்பட்டிருக்கிறோம். கெட்ட செயல் செய்யறதுக்காக படைக்கப்படலை, தப்பு பண்ணுறதுக்காக படைக்கப்படலை, நன்மை செய்வதற்காக, நற்செயல் புரிவதற்காக தான் இயேசுவின் வழியாய் படைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னு பவுலடிகள் தெளிவாக கூறுகிறார். எனவே நீங்கள் இவ்வாறு நற்செயல்கள் புரிந்து வாழும்படி கடவுள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறார். பாருங்க, நமக்கு ஆண்டவர் ஏற்கனவே ஒரு பிளான் வச்சிருக்கிறார். என்ன பிளான், நம்ம நற்செயல் புரியணும், கிறிஸ்தவர்கள் நற்செயல் புரியணும், ஆண்டவருக்கு ஏற்ற மக்கள், அவரிடம் நம்பிக்கை கொண்டவர்கள் நற்செயல் புரியணும். இதுக்காக தான் ஆண்டவர் நம்மை ஏற்பாடு செய்திருக்கிறார், முன்குறித்து வைத்திருக்கிறார். அப்போ நமது பணி எதற்காக, நற்செயல் புரிவதற்காக. அப்போ மக்கள் நற்செயல்களை கண்டு வானக தந்தையை போற்றி புகழ்வார்கள். இன்னுமாக இன்றைய தினம் முதல் வாசகத்திலே கூட ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானதெல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். பாருங்க, ஆண்டவர் நமக்கு எதுக்கு மிகுதியாக தராரு, நற்செயல்கள் செய்வதற்கு தான். அனைத்து நற்செயல்கள் செய்யறதுக்கு தேவையானதெல்லாம் மிகுதியாக தருகிறார். அப்போ நாம் அதை தான் கேட்கணும், இன்னைக்கு நான் நற்செயல் செய்யணும் ஆண்டவரே, நல்ல காரியம் செய்யணும் ஆண்டவரே, எனக்கு உதவி புரியும் ஆண்டவரே அப்படின்னு கேட்குறப்ப மிகுதியாக ஆண்டவர் அருள் புரிகிறார். பிரைஸ் தி லார்ட். இன்னுமாக பாருங்கள், இப்படியாக நாம் தொடர்ந்து நற்செயல் புரியணும், நேர்மையாளர்களாக நடக்கணும், தீமை செய்பவர்களாக இருக்கக்கூடாது. எசேக்கியேலுக்கு ஆண்டவர் சொல்கிறார், எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக ஆண்டவர் நிறைய பேர் தங்களை நேர்மையாளர் நினச்சிக்கிறாங்க, நல்லவங்க நினச்சி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஆனால் திடீர்னு ஏதோ ஒரு குற்றம் செஞ்சிடுறாங்க, பாவம் செஞ்சிடுறாங்க. அப்போ முன்னைய நற்செயல்கள் அங்கே பயன்படாதுன்னு சொல்கிறாரு. ஒருவர் நேர்மையாளர், நல்லவராக இருக்கிறாரு, நன்மை செஞ்சவராக இருக்கிறார், திடீர்னு ஒரு தப்பு பண்ணிட்டாரு, அந்த தப்பின் பொருட்டு அவர் தண்டிக்கப்படுவார். இந்த கொரோனா காலத்திலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும், இந்த இறுதி நாட்களிலே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆண்டவர் வருகிற பொழுது நாம் பரிசுத்தமாக தான் இருக்கணும், நற்செயல்கள் புரிந்து தான் நாம் தயாராக இருக்கணும். அதை விட்டுட்டு நான் எவ்வளோ நன்மை செஞ்சுருக்கிறேன், நற்செயல் புரிஞ்சிருக்கிறேன், அது என்னை பாதுகாக்கும், அது பாதுகாக்காது. ஆண்டவர் எசேக்கியேல் 33:12-13 மானிடா மக்களுக்கு சொல், நேர்மையாளர் தவறு இழைக்கும் போது அவருடைய நற்செயல்கள் அவர்களை விடுவிக்கா, அது விடுவிக்காது, முந்தைய நற்செயல்கள் விடுவிக்காது, அதை முன்னிட்டு அவர்கள் வாழ முடியாது. மீண்டும் 13:13 அவர்கள் நற்செயல்கள் நம்பி தவறு இழைத்தால் அவருடைய நற்செயல்களில் எதுவுமே எண்ணப்பட மாட்டாது. ஐ ஒன்ட் கவுண்ட், அதை பற்றி எண்ணி அதுக்காக அவங்களுக்கு நன்மை செய்ய மாட்டேன். அவங்க எப்பொழுதும் நேர்மையாளர்னால் நேர்மையாக தான் இருக்கணும், எப்பொழுதும் நன்மையை தான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், எப்பொழுதும் நன்மை செய்யணும், அதை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். நாம் கடவுளுடைய 2 தீமோத்தேயு 3:17 கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று அனைத்து நற்செயல்களையும் செய்ய தகுதி பெறுகிறார். நம்ம கடவுளுடைய மனிதர், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய மகன் மகள், நாம் எப்போதும் ஆண்டவரோடு இணைந்து தேர்ச்சி பெற்று நாம் நற்செயல் புரியணும். அதுக்காக தான் இயேசு என்ன செய்தார்,
தன்னை கடவுளிடம் ஒப்படைத்தார் என்று அவர் தீத்து 2:14. அவர் நம்மை எல்லா நெறிகேடுகளிலிருந்தும் மீட்டு நற்செயல்களில் ஆர்வம் உள்ள தமக்குரிய மக்களாக தூய்மைப்படுத்த தம்மையே ஒப்படைத்தார். அப்போ இயேசு ஏன் சிலுவையில் மரித்தார்னா, நாம் தீச்செயல்களெல்லாம் விட்டுட்டு நன்மையான செயல்களை செய்யணும், அதற்காக கடவுள்கிட்ட நம்ம தன்னை ஒப்பு கொடுத்து நம்மை தூயவராக்கி தூய்மைப்படுத்தி நற்செயல்கள் செய்பவராக நம்மை மாற்றி இருக்கிறார். அந்த அருள் நமக்கு கிடைத்திருக்கிறது, அந்த அபிஷேகம் நமக்கு கிடைத்திருக்கிறது. இதை நினைவு கூர்ந்து நாம் நற்செயல் புரியணும். நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும், கடவுள் நம்பிக்கை கொண்ட ஒவ்வொருவரும் நன்மையை தான் செய்யணும், நற்செயல்கள் தான் செய்யணும், ஜெபிக்கணும், தர்மம் கொடுக்கணும், உபவாசம் இருக்கணும். இந்த நாட்களிலே எல்லா மக்களுக்காக ஜெபிக்கணும். எவ்வளோ தடை வந்தாலும், எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் இன்னும் நம்ம நல்லவங்களாக இருக்கணும். ஆண்டவருடைய அருளை நம்பி இயேசுவோடு நம்மை ஒப்பு கொடுத்து, அவர் பாருங்கள் எப்போதும் நற்செயல் தான் செய்தார். இயேசு இந்த உலகத்தில் எவ்வளோ நற்செயல்கள் செய்தார், எவ்வளோ புதுமை செய்தார், எவ்வளோ பாவிகளுக்கு மனமாற்றத்தை கொடுத்தார், நோய்ப்பினை குணமடுத்தினார். எவ்வளோ அவரிடம் நற்செயல் தான், நன்மை தான் இருந்துச்சு, தீமை யாருக்கும் செய்யலை. அதே போல் நற்செயல் புரிந்தார், கடைசி வரை அதை தான் செய்தார். நாமும் அப்படி தான் இயேசுவை போல இருக்கணும். நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, இன்றைக்கி எங்களை ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இயேசுவே உங்கள் சிலுவையில் ஒப்பு கொடுக்குறோம். எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. எங்ககிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள், தீச்செயல்கள் எதுவாக இருப்பினும் எங்களை கழுவுங்க. அதற்காக தானே பலியில் ஒப்பு கொடுத்தீங்க. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் எண்ணங்கள், நினைவுகளை, சிந்தனைகளை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. நற்செயல் புரிவதற்காக தானே உம்மிலே நாங்கள் படைக்கப்பட்டிருக்கிறோம், உம்மிலே நாங்கள் தூயவராக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் மரிச்சிருக்கிறீங்க, ரத்தம் சிந்திருக்கிறீங்க. நாங்கள் நல்லது செய்யணும் என்பதற்காக மீண்டும் எங்களை கழுவுங்க, புனிதப்படுத்துங்க, பரிசுத்தப்படுத்துங்க. நாங்கள் தேர்ச்சி பெறணும், உம்முடைய சகோதர சகோதரிகளாக வாழணும், கடவுளுடைய பிள்ளைகளாக நாங்கள் மாறணும், நற்செயல் புரியணும். என்றென்றும் ஆண்டவர் வருகிற பொழுது நற்செயல் புரிந்து நாங்கள் தயாராக இருக்கணும். அந்த ஆசிரியை கொடுங்க. இயேசுவின் பேரில் நன்றியோடு ஜெபிக்கிறோம் தந்தாய், ஆமென்.